சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் மொத்த விற்பனையில் தக்காளியின் விலை சரிவை கண்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரிப்பால் தற்போது தக்காளி விலை பாதியாக குறைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், 2 நாட்களாக மொத்த விற்பனை ₹80 வரை விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி இன்று ₹45 விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. இன்றைய தினம் கோயம்பேடு சந்தைக்கு எத்தனை லாரிகள் வந்துள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கோயம்பேடை பொறுத்தவரையில பெரிய அளவுல அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதே போல பெரிய அளவுல வட மாவட்டங்கள்ல இருந்தும் காய்கறிகள் வரத்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படுகிறது. அந்த அளவுல பிரதான காய்கறியாக இருக்கக்கூடிய தக்காளியை பொறுத்தவரையில ஆந்திராவிலிருந்து அதிகப்படியான தக்காளி வரத்து என்பது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வருகை இருக்குது. அதே போல ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய தக்காளியை பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அந்த அளவுல ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய தக்காளியின் வரத்து கடந்த 3 நாட்களாக குறைந்திருந்த நிலையில தக்காளியின் விலை என்பது மொத்த விலை அந்தாடியிலே ₹80 ₹90 கிலோ அளவுல விற்கப்பட்டது. இந்த நிலையில நேற்று 25 லாரிகள் மட்டுமே வந்த நிலையில நேற்று ₹80 வரையில 1 கிலோ தக்காளி என்பது கோயம்பேடு மொத்த விலை அங்காடியிலே விற்பனைப்பட்ட நிலையில சென்னையில பல்வேறு இடங்களில் தக்காளியின் விலை ₹90 to ₹100 விற்பனை செய்யப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக இன்று ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அந்த லாரி வரத்தின் அதிகரிப்பு காரணமாக குறிப்பாக 25 லாரியாக இருந்த தக்காளி வரத்து லாரி என்பது இன்று 35 to 40 லாரிகள் வந்திருப்பதால தக்காளி விலை என்பது இரட்டை மடங்கு குறைந்திருக்கிறது. ₹80 வரை விற்பனை செய்யப்பட்ட தக்காளி இன்று ₹45 கிலோவுக்கு என விற்பனை செய்யப்படுவதால மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து வரத்தை பொறுத்து தக்காளியின் விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.